ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாங்கள் அடிப்படையான சில சத்திய பகுதிகளை நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பகுதியாக ஆதியிலே தேவன்ங்கிற பகுதி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் அப்படின்னு சொல்லி, ஆதியிலே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பம் அல்லது தொடக்கம் என்று அது அர்த்தப்படுகிறதா இருக்கிறது. தேவன் அப்படின்னு சொல்லுகிற வழியில் இந்த நிலை வந்து ஆதியிலே வந்து தேவன் என்கிற நிலை காணப்படவில்லை. என்னென்னு சொன்னால், இந்த ஆதியாகமம் என்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து மோசே. இந்த மோசே என்கிற இந்த மனிதன் ஆதாமுக்கு பிறகு வந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார். ஏன்னா ஆதாம் என்கிற அந்த முதல் மனுஷனுக்கு பிற்பாடு வந்த எல்லா மனிதருக்குள்ளேயுமே பாவம் என்கிற ஒன்று இருந்தது. இந்த பாவம் என்கிற ஒன்று அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால இந்த தேவன் என்கிற நிலை அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் மோசே பாவம் என்கிற நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறபடினால, அவருக்குள்ளே பாவம் இருந்தபடினால தேவன் என்கிற அந்த பதம் அல்லது அந்த நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் என்கிற நிலையை குறித்து நாங்கள் பார்க்கிற வழியில, தேவன் என்று சொல்லப்படுகிறது எஜமான் என்று சொல்லியும், அந்த தேவன் என்று சொல்லி யார் அவரை அழைக்கிறாங்களோ அவர்கள் அடிமை என்கிற நிலையில இருக்கிற அந்த ஒரு உறவை தான் காண்பிக்கிறது. தேவன் என்று சொல்லுகிற அந்த தமிழ்ல சொல்லப்படுற அந்த சொல்லுக்கு எபிரேய சொல்லிலே அங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஏலோகிம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஏல் அப்படி என்று சொல்லப்படுகிற பொழுது அது பன்மை தன்மையாக உள்ளது. ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்திலேயே 4வது வசனத்திலேயே நாங்கள் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இந்த தேவன் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையில இன்னொரு நிலை அங்கே சேர்க்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் என்கிற பதம் அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. தேவன் அப்படி என்று சொல்லுகிற பொழுது ஏலோகியம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வழியில அங்கே எகோவா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏலோகியம் அப்படிங்கிற பெயர் வந்து அது பொதுவாக தேவனுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெயர். எகோவா அல்லது யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எகோவா என்று சொல்லப்படுகிற இந்த நாமம் முதன் முதலாக மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாமம். இந்த நாமத்தை கொண்டுதான் அவர் என்ன செய்யறார்னா இந்த ஆதியாகமம் என்கிற அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறத நாங்க பார்க்கிறோம். ஏன்னா எகோவா என்று சொல்லப்படுகிறது அது மோசேக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அல்லது நானே அப்படி என்று சொல்லி யாவே அப்படி என்று சொல்லி அந்த நாமம் மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எகோவா என்கிற நாமத்தை அதை அவர்கள் யாவே அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த யாவே என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த சொல்லை யூதர்கள் ரொம்ப பரிசுத்தமாக எண்ணினாங்க. இந்த பேரை உச்சரிக்கிற பொழுது கூட சரியான ஒரு உச்சரிப்பு இல்லாட்டி கூட அது கூட ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க கருதினாங்க. அதனால அதிகமாக இந்த பெயரை வந்து யூதர்கள் யாவே என்கிற பெயரை அவங்க உச்சரிக்கிறது ரொம்ப குறைவு. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே எகோ இந்த யாவே அப்படின்னு சொன்னபொழுதுதான் யூதர்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. எப்படி இந்த நாமத்தை சொல்லலாம், அது கர்த்தர் ஒருவருக்கே உரிய நாமம், இதை எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல கூட யூதர்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க. யூதர்கள் வந்து இந்த யாவே என்கிற இந்த நாமத்தை உச்சரிப்ப தயங்கி இந்த பேரை நாங்க சரியா உச்சரிக்கிறோன்னு ஆண்டவருடைய கோபமோ அல்லது நாங்க பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்தாருன்னா இந்த பேரை வந்து அவங்க அதோனாய் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சாங்க. அதாவது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சாங்க. இத வந்து கிரேக்க பதத்துல ஆண்டவர் என்று சொல்றதுக்கு குரியோஸ் அப்படின்னு அர்த்தம்.
குரியோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பிதாவினுடைய நிலையாக காணப்படுகிறது. நம்முடைய தகப்பனாகிய தேவன் அவர் ஒருவர் தான், ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தின விதம் வந்து அல்லது வெளிப்படுத்தின ஸ்தானங்கள் தன்மைகள் வந்து மூன்று நிலையில காணப்படுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற அந்த நிலையில அந்த தன்மையில அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. ஆனால் இதைத்தான் அநேகர் வந்து சொல்றதுன்னா கடவுள் ரெண்டா இருக்கிறாரு, மூன்றா இருக்கிறாரு, இல்ல அவர் ஒருவர் தான் என்று சொல்லி அநேகருக்கு இந்த குழப்பங்கள், அநேக உபதேசங்கள் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாமையினாலதான் இந்த உபதேசங்களும் இந்த முரண்பாடுகளும் இருக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. அப்போ தேவன் ஒருவர் தான். ஆதியிலே தேவன் தன்னை எகோவாவாக, ஏலோகிம் ஆக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அடுத்த நிலையாக மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின ஸ்தானமாக நாங்கள் பார்க்கிற ஒரு இடமாக அவருடைய பரிசுத்த ஆவியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அப்போ இந்த ஆதியிலே அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரத்துல அங்கே தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் கிறிஸ்துவை காணவில்லை. அதனால கிறிஸ்து இல்லை என்று கூட அநேகர் போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நான் முதல் சொன்னது போல தேவன் மனிதனுக்காகத்தான் தன்னை இப்படியாக வெளிப்படுத்துறார். ஏன்னா அவருக்கு ஒரு தனக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளணும் என்ற அவசியம் தேவனுக்கு கிடையாது. எதற்காகனா மனிதனுக்கு தன்னை அவர் இந்த நிலைகளில் அவர் வெளிப்படுத்துகிறார். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ ஆதியிலே தேவன் இருக்கிறாரு, பரிசுத்தாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறாரு, குமாரனை காணவில்லை, ஆகவே குமாரன் இல்லை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி அநேகர் சிலர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்துல இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இங்க நாங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் பார்க்கிறோம், இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆதியிலே கிறிஸ்து என்னவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிற நேரத்துல அங்கே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே உண்டாகவில்லை, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த சிருஷ்டிப்பின் நேரத்திலே அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படிங்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அங்கே கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாருன்னா பிதாவினுடைய வல்லமையாக அங்கே இருக்கிறார். அங்கே வார்த்தை என்று சொல்லப்படுகிறவர் அங்கே வல்லமையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்து என்பதனுடைய அர்த்தம் தேவனுடைய குமாரன். ஏன்னா இந்த வழிபாட பெற்றது வந்து அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு தான். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் இருக்கிற சீஷர்களிடத்தில் அவர் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிற நேரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். நீர் எலியா என்று சொல்லுகிறார்கள், மரித்து போன தீர்க்கதரிசிகளிலே ஒருத்தர் எழும்பி வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லுகிற வழியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனாகிய பேதுருவை பார்த்து தான் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிற நேரத்தில் அங்கே பேதுரு சொல்லுகிற காரியம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
மத்தேயு 16:16 அப்போ கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அங்கே அர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற இடத்திலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆதியிலே என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்திலே கூட எழுதுகிறார். சுவிசேஷ புத்தகத்துல மாத்திரம் இல்லாதபடிக்கு தன்னுடைய நிருபம் யோவான் 1:1 சொல்லுகிறாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ ஆதியிலே வார்த்தையாய் ஆதியிலே வல்லமையாய் இருந்தவர் வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவரை நாங்கள் தொட்டோம் கண்டோம், எங்களோடு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சாட்சி கொடுக்கிறதையும் அவரை குறித்தே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்திலே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலே நாங்கள் 13:8 8:1 நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது, உலக தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாயினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் என்கிறதை பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 Peter 1:19-20 இப்படியா சொல்லுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டிருந்தும் அவர் மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்போ அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராய் இருந்தார். யாருன்னா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் இருக்கிறாரு, ஆனால் வெளிப்படாமல் இருக்கிறாரு. அவர் அதுக்காக அவர் வெளிப்படல, தன்னை மனிதனுக்கு அவர் தன்னை காண்பிக்கவில்லை என்கிறதுனால அவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நிலைக்கு அதாவது கிறிஸ்து என்கிற நிலை எதுக்காக பிதாவாகிய தேவன் அதை உண்டாக்கினாரோ அந்த காலம் வரும் வரைக்கும் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலம் வந்த பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீதிமொழிகள் 8:22 32 உள்ள வசன பகுதியில நாங்கள் பார்க்கிற நேரத்துல இங்கே சிருஷ்டிப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியிலே ஆதியாய் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதியில கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அங்கே 23:1 பூமி உண்டாக முன்னும் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தேன். அப்போ ஆதி முதல் கொண்டு அனாதியாய், அதாவது என்றென்றும், இந்த அனாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது நித்தியமாய் நிரந்தரமாய் மாறாதவையாய் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராய் காலங்காலமாய் நேற்றுமின்றும் என்றும் மாறாதவராய், இப்படிப்பட்ட அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அவர் அனாதியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாராம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ங்கிறதுக்கு நாங்கள் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் நீதிமொழிகள் 8:24 நாங்கள் பார்க்கிறோம், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகுவதற்கு முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். 26:1 அவர் பூமியையும் அதன்
வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணிலுள்ள திரள்களையும் உண்டாக்கும் முன்பு நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ இந்த சிருஷ்டிப்பு எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் மனிதன் சிருஷ்டிக்கப்படவில்லை இல்லையா? எல்லா சிருஷ்டிப்புகளும் நடந்தேறி கொண்டிருக்கிற பொழுது சொல்லுகிறாரு. அப்ப இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற பொழுது கூட என்ன செய்யறாரு? அங்கே கிறிஸ்துவானவர் இருக்கிறார், அவர் ஆதியிலே இருந்தே இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிற நிலை வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலை. இப்போ ஒரு தாய் கர்ப்பவதியா இருக்கிற பொழுது எங்களுக்கு தெரியும் அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு கருவு குழந்தையாக இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. அது பிறந்தா பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அது அழகா இருக்கிறதா, அது கருப்பா இருக்கிறதா, அது ஆணா இருக்கிறதா, பெண்ணா இருக்கிறதாங்கிறத நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். அப்போ கிறிஸ்துவானவரும் எப்படி இருக்கிறாரு? வெளிப்படவில்லை, ஆனால் அவர் இருக்கிறார். ஒரு குழந்தை அந்த கர்ப்பத்திலே இருக்கிறது, ஆனால் அது வெளிப்படவில்லை. ஏனென்றால் அந்த காலம் வரவில்லை. அந்த தாய்க்கு அவங்க அந்த கொடுத்த டேட் எப்ப அந்த பிரசவ காலமோ அந்த காலத்தில் அந்த குழந்தை வெளிப்படும், அந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பிதாவினுடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய முன்குறித்தலின்படி கிறிஸ்துவானவர் ஆதி முதல் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வெளிப்படும்படி என காலம் வராதபடினால் மனுஷனுக்கு தெரியவில்லை, அதனால் அவர் இல்லைன்னு சொல்லி நாம சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது சொல்லுகிறாரு 30வது வசனத்திலே, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்போ குமாரன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற நேரத்தில் நினைச்சாரு அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தார்னு சொல்றாரு. அப்போ எல்லா சிருஷ்டிப்புகளும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பார்த்து கொண்டுதான் பிதா செய்யற அனைத்து கிரியைகளையும் என்ன செய்யறாரு? அவர் பார்த்து கொண்டு அங்கே பிதாவோட அவர் கூட இருக்கிறார் என்கிறதை நாங்கள் அறிகிறோம். அப்போ நம் தேவன் ஆதியிலே என்று சொல்லுகிற பொழுது எதுவும் தோன்றுவதற்கு முன்பு, காலங்கள் தோன்றுவதற்கு முன்பு, எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே அவர் இருக்கிறாரு. அதாவது இதை இன்னும் சொல்லணும்னா எதுவுமே இந்த பூமியில இல்லாத பொழுது கூட அவர் என்ன செய்யறாரு? இருந்திருக்கிறார். அதைத்தான் அனாதி என்று சொல்லப்படுகிறது. அனாதி நான் முதல் சொன்னது போல நித்தியமாய், நிரந்தரமாய், மாறாததாய், தொடக்கமும் முடிவும் இல்லாதவராய், காலங்காலமாய், நேற்றுமின்றி மாறாதவராய், அப்படியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம் தேவன் மனுஷனுக்கு அவரை வெளிப்படுத்தின ஸ்தானம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு சத்தியம் உண்டு. ஏன்னா அவர் அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய முன்குறித்தலின்படி எல்லாமே நடந்தேறி கொண்டிருக்கிறது. அப்போ தேவன் மூணு பேரா? கிடையாது, தேவன் ஒருவரே. எபேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 6வது வசனம், தேவன் ஒருவரே. ஆனால் அவர் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தின நிலை, ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது 3 காணப்படுகிறது. அது பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற ஸ்தானத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். மிகுதிய நாளைய தினத்துல பார்க்கலாம்.